காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். திமுக அமைச்சரை வெளுத்து வாங்கிய தம்பி தங்கிகள் இது குறித்தான் இந்த காணொலியில பாக்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் செய்யக்கூடிய அராஜகம் என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போவதை கண்கூடாகவே பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக சமீபத்தில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் அவர்கள் தனக்கு கீழே பணியாற்றிய முதுகுளத்தூர் பிடிஓ ராஜேந்திரன் அவர்களை 6 முறை சாதி பேர சொல்லி திட்டியதாக ஒரு புகாரை கொடுத்திருந்தாரு. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மனு கொடுக்க வந்த ஒரு பெண்ணை வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் ரெட்டி தாக்கியிருக்காப்ல. இதற்கு நாம் தமிழ்ச்சி தம்பிதங்கள் பலருமே தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக செல்வி நெல்லை அவர்கள் திமுக வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ரெட்டி மனு கொடுக்க வந்த பொதுமக்களிடம் நடந்து கொள்ளும் முறை, அதிகாரம் பணம் இருக்குன்னு ஆணவத்தில் ஆடாதீங்கடா, ஆட்டம் போட்டவனுங்க பல பேர் சுவடே இல்லாம ஆகிட்டானுங்க, 500,000 வாக்கை விற்கும் மக்கள் யோசிங்க அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிக்காரு. அதே போல தென்னகம் விஷ்ணு அவர்கள் ஸ்டாலின் ஒரு பாகுபலி என்று ஊப்பிகள் சட்டமன்றத்தில் புகழாரம் சூட்டிய போது பல்லை காட்டிய முதல்வர், இந்த பெண்ணை தாக்கிய அமைச்சரை பாகுபலியாக இருக்கும் முதல்வர் என்ன செய்வார் அப்படின்னு ஒரு தரமான கேள்வியை எழுப்பியிருக்காப்ல. அதே போல சாட்டை அருண்ராஜ் அவர்கள், அந்த அம்மா காலில் இவர் விழ வேண்டும், பெரிய புடுங்கின நினப்பு போல அமைச்சர் பதவி விட்டு தூக்குங்க, அப்பதான் மற்ற அமைச்சர்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காப்ல. அதே போல தமிழர் ஊடகம் அர்ஜுன் அவர்கள், ஒரு பெண்ணை பொதுவெளியில் கை நீட்டி அடிப்பதுதான் திராவிட மாடல், வெக்கமாக இல்லை உங்களுக்கு, இதில் இவர் அமைச்சர் வேறு அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காப்ல. அதே போல இடுமோன கார்த்திக் அவர்கள், அதிகார திமிரில் அடித்தட்டு மக்களை அடித்து அவமதிப்பதுதான் சமூக நீதி ஆட்சியா, திமுக அமைச்சர் மக்களின் குறைகளை கேட்கும் லட்சணம் இதுதானா அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காப்ல. நிச்சயமாக ட்விட்டர் தமிழன் வாயிலாகவும் திமுக அமைச்சர் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.